நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி 7 தேதி ஞாயிறு, ஆண்டின் பொது காலம் 5 ஞாயிறு. மார்க்கு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம், 1 அதிகாரம் 29 முதல் 39 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணமாக்கினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வாழ்வை, இயேசுவின் வாழ்வின் லட்சியத்தை 10 வசனங்களில் புனித மார்க்கு தெள்ள தெளிவாக எடுத்து கூறிவிட்டார். இந்த 10 வசனங்களும் 5 காரியங்களை மிக தெளிவாக எடுத்து கூறுகிறது. இதில் முதல் முதலாக வருவது தொழுகை கூடத்தில் அவருடைய ஜெப வாழ்க்கை. இயேசு தனது வாழ்வில் ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஜெப கூட்டத்தில் நடக்கும் பொது பிரார்த்தனைகளில் அவர் பங்கெடுத்தார். இந்த இடங்களிலெல்லாம் அவர் இறை வார்த்தையை கேட்கவும் அதை பற்றி போதிக்கவும் செய்யும் போதெல்லாம் அங்கிருந்த அனைவரும் இவருடைய வார்த்தைகளில் வியப்படைந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். நாம் நம்முடைய ஓய்வு நாளில் தொழுகை கூடமாகிய நமது தேவாலயங்களுக்கு செல்கிறோமா? அங்கு இறை வார்த்தைகளை வாசிக்க நம்மால் முடிந்த அனைத்து உதவிகளையும் தேவாலயத்திற்கு செய்வதற்கு நம்மால் முடிகிறதா? அது மட்டுமில்லாமல் தேவாலயத்தில் நடைபெறும் ஒவ்வொரு சடங்குகளிலும் பிரார்த்தனைகளிலும் நமக்கு முழுமையாக பங்கெடுக்க முடிகிறதா என்று சிந்திப்போம். 2வதாக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நான் பார்ப்பது என்னவென்றால், அவர் சென்ற இடங்களிலெல்லாம் நோய்களை குணமாக்கினார், நோயாளிகளுக்கு ஆறுதல் தந்தார். நிறைய இடங்களில் நோயாளிகள் கேட்கும்போது அவர்களுடைய தேவைக்கு உகந்தவாறு இயேசு கிறிஸ்து தனது குணப்படுத்தும் ஆற்றலை வெளிப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்கிறார். மற்ற பல இடங்களில் அவரே முன்வந்து பலருக்கு நோயை குணமாக்கி உதவி செய்கிறார். அவராக தனது வாழ்வில் முக்கியமான நிறைய நேரங்களை நோயாளிகளை குணமாக்குவதில் செலவிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை போல நம்மிடம் வரும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நாம் வார்த்தைகளினால், நம்முடைய கர உதவிகளால் நாம் அவர்களுடைய நோயை குணமாக்குறோமா என்று சிந்திப்போம். அதே போல நாம் மனம் வந்து முன்கை எடுத்து மற்றவர்களுடைய நன்மையை எண்ணி
மற்றவர்களுடைய உள்ளங்களில் ஆறுதல் தர குணமாக்கும் மருந்தாக நம்முடைய வார்த்தைகளும் செயல்பாடுகளும் இருக்கிறதா என்று சிந்திப்போம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்பது என்னவென்றால், பேய்களை அவர் ஓட்டினார். சாத்தானின் சோதனை ஆதி காலம் முதலே ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலிருந்து மனிதனுடைய ஒவ்வொரு தருணங்களிலும் சாத்தான் சோதனை கொடுத்து கொண்டே இருந்தது. இறைவாக்கினர்கள் இறுதியாக இயேசு கிறிஸ்துவை கூட இந்த சாத்தான் சோதித்தது. ஆகவே இறையாட்சியை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக இயேசு சாத்தான்களை பேய்களை ஓட்டுகிறார். இருளின் ஆட்சியை முழுமையாக இந்த உலகத்திலிருந்து ஒழிக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒளியின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக இருளை அகற்றினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய நன்மைகள் செய்ய நம்முடைய துர்க்குணங்களை, நமது வாழ்வுக்கு உதவாத கெட்ட காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். அவற்றை முழுமையாக ஒழிக்க வேண்டும். நாலாவதாக நாம் பார்ப்பது இயேசு கிறிஸ்துவனுடைய தனிப்பட்ட ஜெபம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனிமையாக விடியற் காலையில் வராக பல நேரங்களில் இயேசு தனியாக இருந்து ஜெபிக்கிறார். இறைவனோடு வேண்டி கொண்டிருக்கிறார். இந்த ஒவ்வொரு ஜெபத்தின் பின்னும் இயேசு கிறிஸ்து வந்து மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பாடங்களையும் வழங்கியதும் தனது தனிப்பட்ட ஜெபத்துக்கு பின்தான். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் பொதுவான ஜெபத்தில் பங்கெடுக்கிறோம், ஆனால் அதைவிட முக்கியமானது நம்முடைய தனிப்பட்ட ஜெபம். நமக்கும் இறைவனுக்கும் இருக்கிற அந்த உறவு தான் நம்மை முழுமையான ஒரு விசுவாசியாக, கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றும் மனிதர்களாக, சீடர்களாக மாற்றுவது. தனிப்பட்ட ஜெபத்தில்தான் நிறைய பரிசுத்த ஆத்மாவின் வெளிப்பாடுகளை கொணர்வதும், அந்த வெளிப்பாடின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தீர்மானங்களையும் நாம் எடுப்பதும் நமது இந்த தனிப்பட்ட ஜெபத்தின் வழியாக மட்டுமே. ஆகவே தனிப்பட்ட ஜெபம் இன்றியமையானது. ஐந்தாவதாக, இயேசு கிறிஸ்து நற்செய்தியை அறிவிக்க எப்பொழுதும் ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊருக்கு சென்று கொண்டே இருந்தார். இதுதான் இன்றைய நற்செய்தியில் கூட நாம் பார்ப்பது. நற்செய்தியை பரப்புவதற்காகவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று கூட இன்றைய நற்செய்தியில் கிறிஸ்து கூறுகிறார். ஞான ஸ்நானத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் உலகின் எல்லை வரை நற்செய்தியை அறிவிக்க நம்மை கடவுள் அழைத்திருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கை வாயிலாக நற்செய்தியை அறிவிக்கிறோமா என்று சிந்திப்போம். இந்த ஐந்து காரியங்கள் தான் ஒவ்வொரு மனிதனையும் நல்ல கிறிஸ்துவனாக்க மாற்றுவது. பொது ஜெபத்தில் ஈடுபடுவது, குணமாக கிடைக்கும் வாய்ப்புகளெல்லாம் சரியாக உபயோகிப்பது, பேய்களை ஓட்டுவது, தனிப்பட்ட ஜெபத்தில் ஆர்வமுடன் சேர்வது, இறுதியாக நற்செய்தியை இடைவிடாது அறிவிப்பது. இவை செய்து நாம் முழுமையான கிறிஸ்துவர்களாக மாறுவோம். மன்றாடுவோமாக. எங்களை இடைவிடாது அன்பு செய்கிற எங்கள் இறைவா, உமது ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களுக்காகவே வாழ்வதற்காக திருவுளம் கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு அடிச்சு உடைகளையும் பின்பற்றி நாங்களும் இனி வாழ்வது நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களில் வாழ்கிறார் என்று இந்த உலகத்திற்கு அறிவிக்கும் அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற தேவையான அனைத்து வரங்களையும் தாரும் இறைவா. ஆமேன். கடவுள் உங்களை மிகுதியாக ஆசீர்வதிப்பாராக.